ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ மகா சுதர்சன ஜெயந்தி விழாவாக அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம், திருமோகூர், திருக்கோவிலூர், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆகிய ஆலயங்களில் முக்கியமாக சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீ சக்கரம், அதாவது சுதர்சன சக்கரம் என்பது மகாவிஷ்ணுவின் கையிலே உள்ள பிரதானமான ஒரு ஆயுதமாகும். மகாவிஷ்ணு கைகளிலே 5 ஆயுதங்கள் பொதுவாக இருக்கும். அதில் மிக முக்கியமான ஆயுதம் சக்கராயுதம் ஆகும். இதுவே ஸ்ரீ சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் என்னும் ஸ்ரீ சுதர்சனம் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரதான ஆயுதம். அவர் தம் வலத்திருக்கலத்தில் ஏந்தியுள்ள ஸ்ரீ சுதர்சனம் பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் செய்கிறது. கும்பகோணம் சக்கரப்படித்துறையில் உள்ள சக்கர தீர்த்தத்தில்தான் பிரம்மா அவப்ரூத நீராடல் செய்து யாகம் செய்தார். உடனே பாதாளத்திலிருந்து சக்கரம் வெளிக்கிளம்பி மேலே வந்தது. அந்த சக்கரத்தின் நடுவில் பிரம்மனுக்கு அன்று காட்சி தந்த ஸ்ரீமன் நாராயணன்தான் இன்று நமக்கு ஸ்ரீ சக்கரபாணியாக காட்சி தருகிறார். ஸ்ரீ அனந்தன் என்ற நாகம், கருடன், ஸ்ரீ சுதர்சனம் இம்மூவரும் பகவானை ஒரு நொடி கூட பிரியாது அவரை தொழும் நித்திய சூரிகள் ஆவார்கள். ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருக்கையாகவும் பார்க்கடலில் பாம்பு படுக்கையாகவும் ஆதிசேஷனாக குலையாகவும் நலக்கையில் பாதுகையாகவும் இருப்பவர் அனந்தன். பகவான் மனதால் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கி செல்லும் வாகனமாகவும் அவரது தாசனாகவும் திகழ்பவர் கருடன். ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ அனந்தன் ஆழ்வார் என இவர்கள் மூவர்கள் மட்டுமே ஸ்ரீ பகவானை ஆட்கொண்டவர்கள். சுதர்சனர் என்ற சொல்லுக்கு நல்வழி காட்டுபவர், காண்பதற்கு இனியவர் என்று பொருள் ஆகும். பெருமாளின் கையில் ஆயுதமாக அலங்கரிக்கும் சக்கரத்தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார். சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளின் கரங்களில் எப்போதும் வலக்கையிலேயே இடம்பெற்று இருப்பவர் சக்கரத்தாழ்வார். ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைந்திருப்பது உண்டு. இவர் திருவாழி ஆழ்வான், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுபவர். திருமால் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும், நவகிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கும், அனைத்து துன்பங்களும் பறந்தோடிவிடும். முன்புறத்தில் சக்கரத்தாழ்வாரும் பின்புறத்தில் நரசிம்மரும் அமைந்திருக்கும் சன்னதிகள் இருக்கும். அந்த சன்னதிகளை நாம் சுற்றி வந்தால் நம்மை பீடித்திருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வழி பெறுவோம். ஆகவே எந்த விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்றாலும் மகாவிஷ்ணுவை அல்லது திருமாலை தரிசித்த பின் நிச்சயமாக நாம் சக்கரத்தாழ்வார் சன்னதியை வலம் வர வேண்டும். அப்படி வந்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இவர் 16, 32 என்ற எண்ணிக்கையில் கைகளை உடையவர். சக்கரத்தாழ்வாரின் ஆயுதங்கள்
பதினாறு. அதில் வலக்கையில் உள்ள ஆயுதங்கள் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுகாக்னி, மிஸ்கிரிசம், வேல் ஆகியவை. இடக்கையில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் சங்கு, வாள், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் ஆகியன. வாமன அவதாரத்தில் சுக்ராச்சாரியாரின் கட்டளையை மீறி மகாபலி வாமனனுக்கு தானம் கொடுக்க தாரை வார்த்தபோது சுக்ராச்சாரியார் வண்டாக வந்து கமண்டல நீர்ப்பாதையை அழைத்தார். அப்போது திருமால் தன் பவித்திரத்தால் கிளற சுக்ராச்சாரியார் தன் கண்ணை இழந்தார். அங்கு பவித்திரமாக வந்தவர் சுதர்சனரே என்று கூறப்படுகிறது. மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் எடுத்த போது இரணியனை வதம் செய்ய தனது மடியில் அவனை கிடத்தி தனது நகங்களால் அவனுடைய வயிற்றை கிழித்து கொன்றார். அப்படி இரணியனை வதம் செய்யும் பொழுது நகமாக இருந்து செயல்பட்டவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். காசி நகரில் கண்ணனை போன்று சங்கு சக்கரம் தரித்து நானே உண்மையான வாசுதேவன் என்று பவுண்டரக வாசுதேவன் என்ற வலிமை மிக்க மன்னன் கூறி வந்தான். கண்ணனை மிரட்டி போருக்கு அழைத்தான். கருடன் மேல் ஏறி சென்ற கண்ணன் ஆழியினால் அவனை வென்றான். தேவர்கோன் முதலான சகல தேவர்களும் பரமசிவனிடமிருந்து சுதர்சன வழிபாட்டை அறிந்து சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு திருவருளை பெற்றார்கள். கஜேந்திர மோட்ச வைபவத்தில் சக்கரத்தை கொண்டே கஜேந்திரனை கவி பிடித்திழுத்த முதலையை அழித்து யானையை காப்பாற்றுகிறார். சக்கரத்தாழ்வார் சன்னதியை நாம் வலம் வந்தால் நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் எட்டு திக்கு பாலகர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு ஆகும்.